வணக்கம் குருநாதாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வீடியில் பார்க்க போகிறது லெஜண்ட் ஆஃப் த ஒயிட் ட்ராகன் ப்ராஜெக்டோட அப்டேட்ஸ் பற்றி தான். என்னடா சொல்கிற பவர் ரேஞ்சர்ஸ் ஃபோட்டோ போட்டுட்டு வந்து எதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுது புரியுது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதாவது இது வந்து ஒரு ஃபேன் ப்ராஜெக்டாக இருக்க போகுது. ஸோ இது வந்து பவர் ரேஞ்சர்ஸ் மூவியா பவர் ரேஞ்சர்ஸ் சீரீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ பவர் ரேஞ்சர் மாதிரியே வந்து இன்ஸ்பயர் செய்யப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிற யார் அப்படின்னா நாம தான். ஸோ அதாவது ஃபேன்ஸ் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல் மணியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து டொனேஷன் பண்ணி ஸோ இதை வந்து பேட்இன்தசன் ஸ்டுடியோவும் அப்புறம் இன்னொரு ஸ்டுடியோவும் சேர்ந்து வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறது ஏரன் ஷெங்கி, அது மாதிரி இல்லாமல் ஜான் ஷெங்கி. ஸோ ரெண்டு பேரும் வந்து அப்பா பையன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பவர் ரேஞ்சர்ஸில் இந்த காஸ்ட்டே வந்து கொஞ்சம் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால் கேரா ஹானா, அது மாதிரி இல்லாமல் டைனோ ஜட்ஜஸில் ரெட் ரேஞ்சராக நடித்த அந்த ஆக்டரும் கூட. அண்ட் லெஜெண்டரி ரேஞ்சரான ஜேசன் டேவிட் ஃப்ராங்க் வந்து இந்த ஒரு சீரீஸில் கீ ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ சீரீஸ்னு சொல்ல விட ஃபியூச்சர் ஃபிலிமாக வந்து மாறிடுச்சு. ஸோ அதை பற்றி நான் வந்து லேட்டராக பேசுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களாம் சேர்ந்து வந்து க்ரௌட் ஃபண்டிங் மூலம் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் ஜேசன் டேவிட் ஃப்ராங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சும்மா வந்து லேபிளை வச்சு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணால் அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த கொஞ்சம் காசு போட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி ரெடி பண்ணுவோம். ஸோ அதை அப்லோட் பண்ணி அது மூலம் வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2019 ஏப்ரல் மாதம் இந்த க்ரௌட் ஃபண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட உழைப்பை பார்த்தும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரிலீஸ் பண்ண அந்த ட்ரெய்லரோட குவாலிட்டியை பார்த்தும் ஃபேன்ஸ் வந்து இவங்களை க்ரௌட் ஃபண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கேம்பெயின் வந்து அதோட இனிஷியல் அமௌண்ட்டான $100,000 வந்து ரீச் பண்ணிருச்சு சீக்கிரமாகவே. ஸோ அதுக்கப்புறம் இவங்க மினி சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அந்த கேம்பெயின் முடிஞ்சதுக்கப்புறமும் நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்களோட மனிஸ் வந்து டொனேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி வந்து இந்த கேம்பெயினில் வந்து அவங்க டொனேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அந்த டீம். ஸோ இந்த அப்டேட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து இப்போதைக்கு அந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஜேசன் டேவிட் ஃப்ராங்க் வந்து ரெண்டு ப்ராஜெக்ட்டில் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றி வந்து நான் லேட்டராக பேசுகிறேன். ஸோ இந்த லெஜண்ட் ஆஃப் த ஒயிட் ட்ராகனோட அந்த ஸ்டோரி என்னென்னா, ஏஞ்சல் கிரேவ் அப்படிங்கிற ஒரு அழிஞ்சு போன சிட்டியில் ஏற்கனவே ஒரு அழிவு நடந்திருக்கு. ஸோ அப்போ அங்கே பாதுகாவலாக இருந்தது யார் அப்படின்னா ஒயிட் ட்ராகன், அண்ட் அதாவது ஜேசன் டேவிட் ஃப்ராங்கோட அந்த ஒரு ஒயிட் ட்ராகன். அதுக்கப்புறம் பாஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கதாபாத்திரங்கள் சேர்ந்து அப்போ வந்து நியூ ரேஞ்சர்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ இதே நேரத்தில் வந்து ஒயிட் ட்ராகனோட அந்த ஒரு பொண்ணு வந்து காணாமல் போயிருக்காங்க. ஸோ அதைத்தான் வந்து அவர் மாஃப் வந்துட்டு போகிறப்பெல்லாம் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ் தான் அந்த ஒரு டீமுக்கு வந்து கேப்டனாக இருப்பார், பர்பிள் ரேஞ்சராக. ஸோ இவங்களுக்குள்ள ஏதோ பகையோ ஏதோ பிரச்சனையோ இருக்குது. ஏன்னா வந்து இந்த சரி பாஸோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தழும்பாக இருக்குது. ஸோ அதாவது இவர் வந்து ஏற்கனவே அந்த அழியும் போது அவரோட டீமில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ லெஜண்ட் ஆஃப் ஒயிட் ட்ராகன் வந்து உண்மையிலே யார், ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், அண்ட் அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி எல்லாத்தையும் வந்து அந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லாம் சொல்லுவாங்க. அண்ட் இந்த சீரீஸோட வில்லனாக வந்து லெஜண்ட் ஆஃப் த ஒயிட் ட்ராகன் தான் இருக்க போகிறாரு. ஸோ அதாவது இந்த டபுள் கேங்கர் கேம் வந்து நிறையா இடம் பவர் ரேஞ்சர்ஸ் இதில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அதாவது ஹீரோவாக இருப்பாங்க, சில பேருக்கு வந்து அவர் வில்லனாக இருப்பார். அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மேபி ஃப்யூச்சரில் பவர் ரேஞ்சர்ஸ் அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸோட இணையிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இது ஒரு ஸ்டாண்ட்லோன் ஃபிலிமாக, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிலிமோட ஃப்ரான்ச்சைஸில் வந்து இன்னொரு ஃபிலிம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரொடக்ஷனை பார்த்துட்டு, பட் மல்டிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பவர் ரேஞ்சர் யூனிவர்ஸ்லேயே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதுனால ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன நடக்கலாம், அதாவது இவங்களோட இந்த ப்ராஜெக்ட் வந்து மெயின் ஃப்ரான்ச்சைஸில் வந்து இணையிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னல, ஸோ அதுவும் கிட்டத்தட்ட மல்டிவர்ஸ் மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் பூம் ஸ்டுடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட இருக்க அந்த பவர் ரேஞ்சர்ஸ் ரைட்ஸை வச்சு ஒரு காமிக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுதான் வந்து பவர் ரேஞ்சர்ஸ் ஸ்டார்ட் அ கிரேட். ஸோ இந்த காமிக் பற்றி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும்னா 2 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வந்து என்னால் போட தான் முடியலை. ஸோ காரணம் வந்து இந்த காமிக் எப்போ எண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியலை. ஸோ இப்போதைக்கு வந்து எண்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ மேபி வந்து நம்ம அந்த காமிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து பேஸாக வச்சு பவர் ரேஞ்சர்ஸோட வேர்ல்டு வைட் ரைட்ஸை வச்சுருக்க 7 பிராண்ட்ஸ் வந்து பவர் ரேஞ்சர்ஸ் ஸ்டார்ட் அக்ரேட் அப்படிங்கிற சீரீஸ் வந்து பண்ணுறதா தகவல் கிடச்சிச்சு. அதை தொடர்ந்து இன்டர்நெட்டில் ஒரு ட்ரெய்லர் வந்து உலாவிட்டு இருந்துச்சு பவர் ரேஞ்சர்ஸ் ஸ்டார்ட் அக்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே நேரத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து லீக்கு ட்ரெய்லராக அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு, ஏன்னா இது வந்து அஃபீஷியல் எடிஷனில் வந்து வரலை. ஸோ அதே மாதிரி ஜேசன் டேவிட் ஃப்ராங்கும் இதில் ஒரு ப்ரொடியூசராக வந்து இருக்கார். ஸோ நேம் வந்து இந்த இதில் இருக்கும் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் ரேஞ்சர்ஸ் வந்து யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, யார் வந்து வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, யார் ஒரிஜினல் ரைட்ஸோ, ஸோ இவங்களோட நேம் வந்து அதில் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது ஒரிஜினல் ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் வருது. ஸோ அதே நேரத்தில் வந்து இதை வந்து ஃபேன் மேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சும்மா வந்து வேறு ஒரு கிளிப்பை சேர்த்து போட்டு ஒரு ஃபேன் மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சீனில் வந்து இருக்கிறது வந்து ஜேசன் டேவிட் ஃப்ராங்க் தான். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கு இந்த கேரக்டர் தான் டாமே அலிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு கிரீன் ரேஞ்சர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இதுவரையும் கிரீன் ரேஞ்சராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து உண்மையிலே கிரீன் ரேஞ்சர் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த காமிக் புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவரே சொல்லியிருப்பார்,
சார் என்ன சொல்லிப்பார் அப்படின்னா, நான் வந்து நீங்கள் நினைக்கிற க்ரீன் ரேஞ்சர் கிடையாது, நான் வேறு ஒரு ரியாலிட்டியை சேர்ந்தவன். ஸோ நான் வந்து முதல்ல என்னோட உலகத்தை வந்து கைப்பற்றினேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்கெங்கே எத்தனை எத்தனை ரியாலிட்டி இருக்கோ அத்தனை ரியாலிட்டியில் உள்ள எல்லா பவரஞ்சஸையும் எனக்கு அடிமையாக்கி அவங்கள வச்சு ஒரு படையை உருவாக்குவேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிரகத்தையும் வந்து ஆளுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டர் கிரிட்டில் உள்ள ஸ்டோரி. ஸோ இதைத்தான் வந்து அவங்க ப்ராஜெக்டாக பண்ண போகிறாங்க, ஒரு சீரீஸாவோ படமோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் ட்ரெய்லரா இல்லை வந்து லீக்கான ட்ரெய்லரா இல்லை உண்மையிலே வந்து இப்படி ஒரு ப்ராஜெக்டே அவங்க பண்ணலையா? ஏன்னா வந்து 2018 இந்த ட்ரெய்லர் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். அண்ட் அதே மாதிரி இந்த யூனிவர்ஸில் உள்ள இந்த ஒரு டாமி ஒலிவர் தான் உண்மையான டாமி ஒலிவர். ஸோ அந்த யூனிவர்ஸில் இருக்கவர் வந்து மேபி ஒரு ஆல்டர் ஈகோ வரதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் பவரஞ்சு யூனிவர்ஸில் உள்ள அந்த டாமி ஒலிவருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ ஆனால் வந்து இந்த லெஜண்ட் ஆஃப் த ஒயிட் ட்ராகன் சீரீஸில் உள்ள அந்த ஒரு ஒயிட் ரேஞ்சர் இல்லாட்டி வந்து லெஜண்ட் ஆஃப் த ட்ராகன் அவரோட பொண்ணை தேடி போவார். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு கேரக்டர் வந்து வேறு வேறு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேறு யூனிவர்ஸில் நடக்குது, அது வந்து வேறு யூனிவர்ஸில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த யூனிவர்ஸை சேர்ந்த அந்த ஒரு ஒயிட் ட்ராகன் தான் இங்கே வரப்போகிறாரு இந்த ஒயிட் ட்ராகனை தேடி. ஏன்னா வந்து ஒவ்வொரு பவர் ரேஞ்சஸையும் அவர் வந்து கட்டுப்படுத்திட்டுருக்கார் அப்படின்னா இங்கே உள்ள பவர்ஃபுல்லான ரேஞ்சஸையும் வந்து கட்டுப்படுத்த நினைப்பார். ஸோ மேபி வந்து சேபன் வந்து பரவாயில்ல நாங்கள் வந்து இதையும் சேர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க அப்படின்னா எல்லா படத்தையும் வந்து ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கலாம், அண்ட் ரெண்டு ஒயிட் ட்ராகன்ஸையும் வந்து நெருக்கு நின்று மோத விட்டு பார்க்கலாம். ஸோ அதாவது ரெண்டு சைடுமே வந்து ஜேசன் டேவிட் ஃப்ராங்க் தான் நடித்தானு. ஸோ அதுவும் வந்து காம்ப்ளிகேட்டான விஷயமா இருக்குது. ஸோ திஸ் இஸ் கைஸ், இதுதான் வந்து லெஜண்ட் ஆஃப் த ஒயிட் ட்ராகன் அப்டேட், ஆரஞ்சு ஸ்டார்டர் கிரிட்டோட அப்டேட். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச அந்த பாரஞ்சு சீரீஸ் வந்து கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பாரஞ்சு ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் கைஸ், உங்கள் என்ன சம வீடியோ மீட் பண்ணுறேன், அதுக்கு ஹாஃப் கைஸ், அண்டில் தென் பாய்.